நான் பரிசுத்தமாய் இருப்பதை தேவ சித்தம் என்றால், நான் பாவத்தில் இருந்தால் எப்படி பதறி அடித்து பரிசுத்தத்துக்குள் ஓடி வர வேண்டுமோ அப்படிதான். நீங்கள் ஐஸ்வர்யமாய் இருப்பது தேவனுடைய சித்தம் என்றால், நீங்கள் வறுமையில் இருந்தால் பதறி அடித்துக் கொண்டு ஐஸ்வர்யத்துக்குள் ஓடி வர வேண்டும் என்று நான் சொல்லுங்கள். மாலை வேலையில் மன்னன் திறந்த அவர்களுக்கு ஒரு மாபெரும் அழைப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஐஸ்வர்யத்துக்குள்ளே ஓடி வாருங்கள், போதகர்களை ஓடி வாருங்கள், ஆமென், வறுமை பிரசங்கிகளை ஓடி வாருங்கள். இந்த காலை இந்த மாலை வேளையில் உங்களுக்கு நான் ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் நம்முடைய சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஐஸ்வர்யம் நம்முடைய சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன் ஒரு நாலு தடவை, ஐஸ்வர்யம் என்னுடைய சிந்தனையில் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். திரும்ப சொல்லுங்க, ஐஸ்வர்யம். தேவனுக்கு ஒன்றை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அந்த சிருஷ்டிக்கப்பட போவது அவருடைய மனதில் இருந்தது. மனுஷனை படைப்பதற்கு முன்பாக அவர் சொன்னார், நம்முடைய சாயலின்படியும், பாருங்க டிசைன் உள்ள இருக்கு பாருங்க, நம்முடைய ரூபத்தின்படியும் டிசைன் உள்ள இருக்கு பாருங்க, இப்பொழுது நாம் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னாரு. அப்படின்னா மனுஷனை வெளியில படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மனசுக்குள்ள அந்த படம் இருந்துச்சு. அப்படித்தான் இந்த ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே முதலாவது உங்க மனசுக்குள்ள அந்த ஐஸ்வர்யத்தை காட்டுறாரு தேவன். உங்களுக்குள்ள இந்த விருப்பத்தை தேவன் தொடங்குகிறார். பிலிப்பியர் 4 சொல்கிற போல உங்களுக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, இந்த சித்தத்துக்கு பேர் என்னவா? தயவுள்ள சித்தம். ஆமா, நார்த் இந்தியா மிஷினரியா போ என்பது ஒரு சித்தமாக இருந்தாலும் அது சித்தம். விருப்பத்தை கொடுத்து உன்னை தொடங்குறாருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இந்த விருப்பத்தை கொடுத்து நீ நார்த் இந்தியா போடான்னு சொல்றாருன்னா அது தயவுள்ள சித்தம். எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் விருப்பத்தை கொடுத்து செய்வார் என்றால் அவர் சித்தத்தை தயவாயினில் துவங்கி இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படித்தான் தேவன் வந்து ஐஸ்வர்யத்தை உங்க இருதயத்தில் என்ன செய்யறார்? சிருஷ்டிக்கிறார். ஏன் மனதில் வந்து ஐஸ்வர்யத்தை அவர் முதலாவது சிருஷ்டிக்க வேண்டும்? பைபிள் வேதம் சொல்கிறது, அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு. இப்ப ஆசீர்வாதம் வர்றதும் விலகிறதும் எதன் அடிப்படையில் இருக்கிறது சொல்லுங்க? விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் முதலாவது உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோம். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். கடவுள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னா தான் உங்களுக்குள்ள ஒரு வேலையை செய்ய முடியும். ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான்ற இடத்துல எப்படி இருக்குன்னா, தேவன் ஆபிரகாமை முழுவதுமாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாராம். இது எப்படி இருக்கு? தேவன் ஆபிரகாமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தார். நீ அவர் இன்ஃப்ளூயன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிற, அவர் ஓவரா ஒன்றை வந்து என்ன செஞ்சிருக்காரு? கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அவரை நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறார் என்பது போல ஆபிரகாமை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாராம் தேவன். அதனால தான் அவன் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தன் வயது சென்றவனாக இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் கையை தெரிஞ்சு கொடுத்தவர். ஆமே, விசுவாசம் என்பது என்ன? 4 அந்த இடத்துல இருக்கு. முதல் பாயிண்ட், நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வாட் இஸ் ஃபெய்த்? ஹோப் அகெயின்ஸ்ட் ஹோப். ஐ ஹவ் ஹோப் அகெயின்ஸ்ட் த ஹோப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்கு எதிராக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கையை தடுக்க ஒரு ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர்களை கிரியை செய்வாராக. இந்த உலகம் சொல்றது இந்த வியாதி வந்தால் செத்துருவான்னு, அது நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை. ஸோ ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் நினச்சிக்க வாக்குத்தத்தை அவர் பண்ணுறாரு, நம்ம அதை என்ன செய்யணும்?
நிறைவேற்றுறான். அவன் சொல்றான் தெளிவா, வாக்குத்தத்தம் பண்ணினவரே அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவரோ இருக்கிறார். ரிவர்ஸ்ல வாங்க, எது தன்னால முடியுதோ அதைத்தான் அவர் செய்யறாரு, அதைத்தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு திணற தேவன்லாம் கிடையாது, எது முடியுமோ அதை சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆ,